Hello brothers, welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Free Fire நம்மளுக்காக கஷ்டப்பட்டு விடிய உழைச்சு நம்மளுக்காக லான்ச் பண்ண ஒரு ஈவென்ட்ட பத்தி தான் நாம பார்க்க போறோம் गाइस. சோ என்ன ஈவென்ட் அப்படிங்கறீனா டைம் டிராவலர்ஸ் டாப் அப் அப்படினு சொல்லிட்டு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரைனட் கொடுத்திருக்கானுங்க 100 டைமண்ட் ரீசார்ஜ் பண்ண இந்த கிரைனட் வந்து ஃப்ரீ. அதாவது உலகத்துக்கே பாத்தீங்கன்னா இந்த கிரைனட் வந்து நியூ இயர் அன்னைக்கு ஃப்ரீயா தான் கொடுத்தானுங்க. நம்ம நெத்தில மட்டும் இழுச்சவாய் எழுதிருக்கும் போல இருக்குது. அது 100 டைமண்ட்ஸ் நமக்கு கியோ பாக்குறானுங்க. 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்னு வச்சப்பே. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பே 1 கோடி. இந்த இத்து போன நாலு வாளத்தாருக்கு 1 கோடி ரூபாய். ஆமாப்பே வகுத்தறச்சப்பே. பட் அடுத்து பாத்தீனா MI2B. சோ இந்த MI2B பாத்தீனா எல்லா சர்வர்லயுமே பாத்தீங்க இதெல்லாம் லான்ச் பண்ணாங்க அப்படினா Faded Wheel லான்ச் பண்ணானுங்க. எப்படினா டாப் பிரைஸ்னு ஒரு கன் இருக்கும். இது வந்து செகண்ட் பிரைஸ்ல இருக்கும். டாப் பிரைஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த பிரைஸும் கூட வந்துடும்ல. ஸோ அது மாதிரி தான். ஸோ இந்த கன் வந்து கொடுத்துட்டு இருந்தானுங்க. அப்படி ஸோ இங்கே படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ஸோ கீழே இருக்கிற மேப் பார்த்தீங்கன்னா எவனுமே சுற்றவே மாட்டான். டே நாங்கள் கேட்குறது டாப் கிரிமினலோட இன்குபேட்டர், நீ கொடுத்துருக்கிறது இந்த இன்குபேட்டர், இது எவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கிரைனட் ஸ்கின்னை பற்றி நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவல்யூஷன் ஸ்கார் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன எப்படி இருக்குது ஃபுல் டீட்டெயில்ஸ் அது ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோவில் அந்த ஸ்காரை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். அதில் என்னென்னலாம் கோக்குமாக்கு வேலை பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்குபேட்டர் என்ன வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆக்சுவலாக என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் கிரிமினல் லான்ச் பண்ணியிருக்காங்களா இல்லை அதுக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு இன்குபேட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழுக்கு வரது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸு அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம், உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் சின்னதாக ஆலாக் கிவே நடக்குது, அதில் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஆலாக் ஃபார்ம் இருக்குது, ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த டாப் அப்பை நீங்கள் இன்றைக்கி பண்ண தேவையில்ல, அது ஏன் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட கண்டினியூ சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் IndianGamers.Tech அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் சின்னதாக கேம்ஸ் விளாட்றதுலாம் பணம் சம்பாதிக்க முடியும். இதுக்காக நீங்கள் பெட்டெல்லாம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. லாகின் பண்ணும்போது 20 ரூபா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் 30 ரூபீஸ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக பேடிஎம்மில் வித்ரா பண்ணிக்கலாம். பேடிஎம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணிக்கலாம். என்னென்னமோ சர்ச் பண்ணுறோம் யூடியூப்பில், அதை சர்ச் பண்ணி கிரியேட் பண்ண மாட்டிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியல கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேடிஎம் நம்ம கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவை காசு தானே, அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட ஃபஸ்ட் எவல்யூஷன் கன் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கானுங்க கைஸ். ஸோ அந்த கன் ஸ்கின்னை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதோட பவர் உங்களுக்கான விரித்தனமான பவர். பட் அதனால் ஒரு சின்ன ஆப் வச்சுருக்கானுங்க, என்ன ஆப்புன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எவல்யூஷன் ஸ்காரோட தீமு. ஸோ ஆக்சுவலாக இந்த கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா எதில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபேடட் வீலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேடட் வீலில் லான்ச் பண்ணியிருந்தா ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸ் தேவைப்படும் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட கெஸ் படி 1400 டைமண்ட்ஸ் வந்து தேவைப்படும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க்கோட டோக்கன் வந்து கண்டிப்பாக செப்பரேட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ட்ராகன் டோக்கன் என்ன பண்ணுறது, ட்ராகன் டோக்கனே இன்னும் முடிக்கல அதுக்குள்ளே ஷார்க் டோக்கனா அப்படின்னு கேட்பீங்க. வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக இந்த ஸ்காரை ஏன் நான் வாங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான்வரி 3 நம்மளுக்கே லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்கானுங்க ஃபேடட் வீலில். ஸோ இந்த ஒரு நாளைக்காக ஒரு 1000 டைமண்ட் 800 செலவு பண்ணி 1000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ஸ்கார் உங்களுக்கு வாங்கி காட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நாளைக்கு மார்னிங் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சர்வரை நான் வாங்கி காட்டிடுவேன். தேவையில்லாமல் எனக்கு காசு வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா இது ஸ்கார் வரத்துக்கு இன்னும் 1 வீக் ஆகும். ஸோ அப்படின்னா கூட நான் வாங்கி உங்களுக்கு கேம் பிளேலாம் போட்டு அந்த 1 வீக்கில் ஏதாவது பண்ண முடியும். ஸோ பட் ஆனால் இப்போ நான் வாங்கினேன் அப்படின்னா 1000 ரூபீஸ் எனக்கு வேஸ்ட்டு. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக வாங்க போகிறதில்ல. ஸோ பவர் வந்துட்டு கொஞ்சம் மொக்கையாக இருக்குன்னா ஸ்டார்டிங் பவர் மொக்கை, பட் ஆனால் டாப் டக்கரில் இருக்குது கைஸ். நம்மளுக்கு என்ன ஆப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதை நான் சொல்கிறேன். ஸோ நியூ லுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட்டு, இது சும்மா இதெல்லாம் பார்த்து இதில் பேசிக்காக பார்க்கும்போது ஒன்றுமே நல்லா பவர் ஆகுது அப்படின்னு தெரியுது. ஸோ அப்புறம் பார்த்தா லெவல் 1ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரீலோடிங் ஸ்பீடு கம்மி, சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் ரேட்டாக சாம்பார் ஆப் எனக்கு தான் லெவல் 1ல். இது லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா அட்டர் வேஸ்ட்டு. ஸோ ஏகேவும் அப்படி தான் இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஸோ லெவல் 2ல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரீலோட் ஸ்பீட் -1 இருந்துச்சு, அதை மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ லெவல் 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ லுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நியூ லுக் வந்து கொடுக்குறாங்க. லெவல் 4ல் பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் வந்து எனிமி மேலே படும்போது ஒரு எஃபெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த எஃபெக்ட் இருக்குது. ஸோ லெவல் 4லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயரும் பார்த்தீங்கன்னா வந்துடுது. So adu mattum illama pathina ungalku vandu firing effect appo pathina kill effect la varudhu. So firing effect na gun la irundhu bullet porumbod red color la varudhu. So enemy setha appadina கீழ அப்படியே ஒரு மெகலடான் ஷார்க் வந்து பிடிச்சிட்டு போகுது. ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எபிலிட்டி வந்து அன்லாக் ஆகுது கைஸ். ஆக்சுவலாக இது வந்து டைட்டன்ஸ் காருக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. பட் இதில் டைட்டன்ஸ் காரை மிஞ்சுற இதில் ஒரே ஐட்டம் எதுவும் கேட்டிங்கன்னா இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேமேஜ் டு டியூரபிலிட்டி ஆஃப் வெஸ்ட் அண்ட் ஹெல்மெட்டு. எனிமியோட வெஸ்ட் ஹெல்மெட்னுமா சும்மா தார் மாதிரி தக்காளி சோறு மாதிரி கிழிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ இந்த லெவலுக்கு மட்டும் கொண்டு போயிட்டு அந்த ஸ்காரை சத்தியமாக சொல்கிறேன் ஏகேவை எடுக்க மாட்டீங்க, அந்த அடியெல்லாம் அடிக்குது. ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வாங்கி உங்களுக்கு காட்டினா இன்னும் நல்லா இருக்கும். பட் 1000 rupees வேஸ்ட் பண்ணுமா? இல்லை இன்கேஸ் இன்னுமே நீங்கள் வாங்கி காட்டுங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்கி காட்டுறேன். மேபி ஜான்வரி 3, அது நாளைக்கு ஜான்வரி 3 நாளைக்கே அந்த ஸ்கார் லான்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபைனல் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது மேலே ஒரு வால் மாதிரி இருக்குது பாருங்கள், அது ஆடிக்கிட்டே இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ரீ அமௌண்ட்டு ஃபைனல் லெவலில். நான்லாம் ஏகேவே இன்னும் வாங்கலை, அதை வேணும் அப்கிரேட் பண்ணல, நீ என்னமோ ஸ்காரை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. பட் உண்மையிலே நல்லா ஸ்கார் தான். பட் லெவல் 1 தான் பார்த்தீங்கன்னா டபுள் ரீலோட் ஸ்பீட் வந்து கம்மி, பவரும் கம்மி. பட் லெவல் அப் பண்ணிட்டீங்க, லெவல் 4க்கு பண்ணிட்டீங்கன்னாவே போதும், அதுவே ஜாஸ்தியாக இருக்கும். லெவல் 5ல உங்களுக்கு வந்து அந்த டியூரபிலிட்டிலாம் வரும், அது இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்காரை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்தியா சர்வரில் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 3க்கான லான்ச் இருக்குது, அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக வெப்சைட்லாம். பட் பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபேடட் வீல் இப்போ உள்ள. ஓகே, அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் வந்து எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருமே டாப் கிரிமினலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ டாப் கிரிமினலுக்கு முன்னாடி வந்த ஒரு இன்குபேட்டர் தான் இந்த டைனோ இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் சர்வரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் எந்த சர்வரில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேசில் சர்வரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் பிரேசில்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு பொறி தட்டினுக்கணும். ஸோ அதில் என்ன இன்குபேட்டர் விட்டுறாங்களோ அதுதான் நம்மளுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி இது வந்து ஆக்சுவலாக டாப் கிரிமினலை விட ஓல்டு இன்குபேட்டர் இந்த இன்குபேட்டர், அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஃபஸ்ட் வந்தது, டாப் செகண்ட் வந்து நினைக்கிறேன். வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்படி தான் நான் சொல்கிறது கரெக்டானு சொல்லிட்டு. கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஆமாம் ப்ரோ இதுதான் ஃபஸ்ட் வந்துச்சு, செகண்ட் தான் டாப் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இன்குபேட்டரோட வாங்கிறதுக்கான காரணம், இது ரேர் இல்லாததுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரேர் தான் இது. பட் இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பெருசாக இருக்குது, எனிமி துரத்தி சும்மா புடலையிலே வைப்பான். ஸோ அந்த ரீசனுக்காக தான். பட் ஆனால் உண்மையில் நல்ல ட்ரெஸ்ஸு, இது வரதுக்கான வாய்ப்புக்காக கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. பட் எங்கடா போச்சு டாப் கிரிமினல் அப்படின்னு கேட்பீங்க, எனக்கும் தெரில, அது கரேனாவோட பொறுப்பு. ஸோ நீங்கள் வேணால் பெரிய பெரிய யூடியூபர்ஸை கேட்டுக்கலாம், நாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய யூடியூபரில் கரேனாலாம் நாம் சொன்னால் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஓகே, அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓசியில் கிரேனைட் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இல்லையா, அந்த கிரேனைடை பற்றி தான். இது வந்து ஆக்சுவலாக நியூ இயருக்கு நேற்று கொடுத்தானுங்க, ஆனால் காலையில் தான் கலெக்ட் பண்ணேன், அதை கிளிப் எடுக்க மறந்துட்டேன். ஸோ இதை போட்டால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வெடிக்குது. ஸோ ஆக்சுவலாக அந்த டாப் அப் ஈவெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, நாளைக்கு ஸ்கார் வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ரீசர்ச் பண்ணாதீங்க, நாளைக்கு பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது வந்து எதெல்லாம் கொடுத்தானுங்க அப்படின்னா, இந்த சும்மா ஜஸ்ட் லாகின் பண்ணாலே போதும். ஸோ ஜான்வரி 1 லாகின் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 8 கார்டு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு, அது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளவே இன்னொன்று இருந்துச்சு, ரீநேம் கார்டும் இருந்துச்சு, அது கூடவே எனக்கு கிரைனோட கொடுத்துருந்தானுங்க. பார்த்தா இங்கே தெரியும் உங்களுக்கு, ஜஸ்ட் லாகின் பண்ணாலே போதும். இப்படியெல்லாம் இருக்கணும் ஈவெண்ட் என்றால் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க, அதுதான் நானும் யோசிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் கைஸ், டடா பை பை, பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட். டடா. I can hear the sound.